एक्सरसाइज 3.5 ले थर्ड सम इप्प पाक्क पोरोम एर्कनवे नम्म फर्स्ट सम अंड सेकंड सम ले मल्टिप्लिकेशन पातोम सो रेशनल एक्सप्रेशंस ओड मल्टिप्लिकेशन एप्पडी पण्रदु अप्पडिनु पातोम इप्प नम्म डिविजन पाक्क पोरोम सिंप्लीफाई फर्स्ट पार्ट 2a स्क्वायर प्लस 5a प्लस 3 डिवाइडेड बाय 3a स्क्वायर प्लस 7a प्लस 6 divided by a square plus 6a plus 5 divided by minus 5a square minus 35a minus 50 இப்படி கொடுத்திருக்காங்க நம்ம एक्चुअली இந்த டிவிஷன் சம் மல்டிப்ளிகேஷனா மாத்தி தான் செய்ய போறோம் நமக்கு தெரியும் டிவிஷன் இஸ் தி இன்வர்ஸ் process of multiplication அப்போ நான் இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனா மாத்தலாம் மாத்தும் போது என்ன ஆகும்னா இந்த டிவிஷனுக்கு பக்கத்துல இருக்க அந்த டம் இன்வர்ஸ் ஆகும் இன்வர்ஸ்னா அப்படியே தலைகீழா மாறும் கீழே இருக்க எக்ஸ்பிரஷன் மேலேயும் மேல இருக்க எக்ஸ்பிரஷன் கீழேயும் ஆகும் சோ அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் போடலாம் சோ நம்ம அந்த ஸ்டெப்ஸ் செய்யிறதுக்கு முன்னாடி இது ஒவ்வொண்ணையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் பாக்கும்போது தெரியுது a ஸ்கொயருக்கு முடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு இங்கேயும் பாருங்க a ஸ்கொயருக்கு முடி கோஎஃபிஷியன்ட் இருக்கு அப்போ ஒரு இத ஃபேக்டரைஸ் பண்றதுக்கே நமக்கு 3 to 4 ஸ்டெப்ஸ் தேவைப்படும் அதனால டோட்டலா கொடுத்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறது இல்ல இதல இருக்க ஒரு ஒரு டம்மா நம்ம என்ன பண்ணப் போறோம் எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் இங்க நியூமரேட்டர்ல இருக்கறத எடுத்துக்கிறேன் 2a ஸ்கொயர் + 5a + 3 சோ இத எடுத்துக்கிட்டோம் ஈக்குவல் டு இந்த a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் 2 3s are எனக்கு கிடைக்கும் 6 சோ 2 3s are 6 मल्टिप्लाई பண்ணா நமக்கு 6 வேணும் ஆட் பண்ணோம்னா 5 வேணும் சோ அந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன அப்படி நம்ம சர்ச் பண்ணோம் நமக்கு தெரியும் 3 2s are மல்டிப்ளை பண்ணி பாருங்க 6 ஆட் பண்ணி பாருங்க 5 அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இடையில இங்க 5a இருக்குலங்களா இந்த 5a-வை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 3a + 2a அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் சோ 2a ஸ்கொயர் + 5a-வை எப்படி பிரிக்க போறோம் 3a plus 2a so இந்த 5a வ தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 3a + 2a னு பிரிச்சிருக்கோம் எப்படி இத பிரிக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்த்தோம் லாஸ்ட்ல இருக்க கான்ஸ்டன்ட் டம் எழுதிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா பேர் பண்ணப் போறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் பேர் பண்ணி அதுல என்ன காமனா இருக்கோ அது நம்ம வெளியில எடுக்கலாம் இப்போ இந்த 2 டம்ஸ்ல என்ன காமனா இருக்குன்னு பார்த்தா இங்க a ஸ்கொயர் இருக்கு இங்க a இருக்கு so a தான் காமனா இருக்கு நம்ம அப்ப அந்த a-வை வெளியில எடுத்துறலாம் a ஸ்கொயர் கர்த்தோ a into a அதுல இருக்க ஒரு a-வை நம்ம வெளியில எடுத்துட்டோம் பேலன்ஸ் இந்த 2 அப்படியே இருக்கு இந்த a ஸ்கொயர்ல ஒரு a அப்படியே இருக்கு இங்க நம்ம இந்த a-வை எடுத்துட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க 3 அப்படியே தான் இருக்கு அடுத்து இங்க 2a + 3 அப்படிங்கிறது இங்க இருக்கு அதே டம் அப்படியே இருக்கு அங்க எதுவுமே காமனா இல்ல so அத மட்டும் நான் பிராக்கெட் போட்டு எழுதிட்டேன் எதுவும் இல்ல இல்லையா முன்னாடி அப்படினா என்ன இருக்குது அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம் 1 into anything அந்த வேல்யூ இப்போ இந்த ரெண்டு டம்ல என்ன காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2a + 3 காமன் அத வெளியில எடுத்துட்டோம் இங்க 2a + 3 நம்ம வெளியில எடுத்துட்டா பேலன்ஸ் அங்க a இருக்கு இந்த 2a + 3 நம்ம வெளியில எடுத்துட்டோம் டோட்டலா 1 into 2a + 3 தான் 2a + 3 அந்த 2a + 3 நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 1 இருக்கும் இது எதோட எக்ஸ்பான்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா 2a ஸ்கொயர் + 5a + 3 ஓட வேல்யூ 2a + 3 into a + 1 இப்போ நம்ம ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இதே போல நம்ம என்ன பண்ணப் போறோம் எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிச்ச பிறகு ஃபைனலா தான் நம்ம गिवन எக்ஸ்பிரஷனை எடுத்துக்க போறோம் சோ இப்போ அடுத்து நானே அங்க கொடுத்திருந்த அடுத்த டம் எடுத்துக்கிறேன் என்ன டம் கொடுத்திருக்காங்க பாருங்க 3a square plus 7a plus 6 actually இது வந்து 3 இல்ல இது 2 question லே நம்ம மாத்திக்கலாம் இது வந்து லாஸ்ட் இயர் புக்க வச்சு நான் பாத்து எழுதி இருக்கேன் லாஸ்ட் இயர் புக்ல வந்து 3 அப்படினு கொடுத்திருக்காங்க அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா அப்படி கொடுத்திருக்காங்க பட் இந்த இயர் புக்ல பாத்தீங்கன்னா 2a square plus 7a plus 6 அப்படினா question இருக்கு so அந்த क्वेश्चन நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இப்ப 2 into 6 2 6 are எவ்வளவு 12 அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 12 வரணும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 7 வரணும் so
சோ அந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன அப்படி நம்ம செக் பண்ண போறோம் செக் பண்ணா 4 3 is 12 ஆட் பண்ணி பாருங்க ஆட் பண்ணா 7 வருது இங்க இருக்க நம்பர் வருது நமக்கு சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினாக்கா இந்த 7 ஏவை ஸ்ப்ளிட் பண்ண போறேன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 4a plus 3a அப்படினிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்க 2a ஸ்கொயர் plus 7a-வை நம்ம பிரிக்கிறோம் 4a plus 3a அப்படி நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி பிரிச்சிட்டோம் அடுத்து இங்க லாஸ்ட்ல இருக்க கான்ஸ்டன்ட் டம் எழுதி இருக்கேன் இப்போ இந்த டம்ல ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னு பார்க்கறேன் 2 2 2s are 4 அப்ப ரெண்டுத்துலயுமே 2 இருக்கு a ஸ்கொயர் இங்க ஒரு a அப்ப a கூட காமனா இருக்கு சோ நம்ம இந்த 2-வை வெளியில எடுத்துட்டோம் a into a தான் a ஸ்கொயர் அதுல ஒரு a வெளியில எடுத்துட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்குனா ஒரு a இருக்கும் அடுத்து ப்ளஸ் இந்த 2a எடுத்துட்டோம் a-வை எடுத்துட்டோம் இங்க 2 2s are 4 அப்ப பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு ஒரு 2 இருக்கு இப்போ இதல பாருங்க என்ன காமனா இருக்கு 3a plus 6 3a காமனா வெளிய எடுக்கலாம் எடுத்தோம்னா a plus 3 2s are 6 a plus 2 அப்படிን வரும் a plus 2 ரெண்டுத்லயும் காமனா இருக்கு வெளியில எடுத்துட்டேன் எடுத்துட்டோம்னா 2a plus 3 அப்படிን கிடைச்சிருக்கு இது எதோட வேல்யூன்னு பாருங்க 2a ஸ்கொயர் plus 7a plus 6 அப்படிங்கற இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ a plus 2 into 2a plus 3 சோ நம்ம இப்போ செகண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இதே மாதிரி அடுத்த ரெண்டு வேல்யூ இருக்கு இன்னும் நம்ம கண்டுபிடிக்க அடுத்து நான் இந்த 3rd 1 எடுத்துக்கிறேன் 3rd 1 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த வேல்யூ எடுக்கிறேன் அந்த வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் plus 6a plus 5 கொடுத்திருக்காங்க இங்க a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 சோ நம்மளால டைரக்டாவே ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிர முடியும் 1 5s are 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 5 வேணும் ஆட் பண்ணீங்கன்னா 6 வேணும் நம்பர்ஸ் என்ன ஆட் பண்ண என்ன வேணும் 6 வேணும் அப்போ யோசிக்கிறோம் நம்பர்ஸ் 1 5s are 5 இதுதான் மல்டிப்ளை பண்ணா 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 6 உம் கிடைக்கும் அப்ப நமக்கு தேவையான நம்பர்ஸ் இதுதான் சோ இங்க நம்மளால என்ன பண்ண முடியும்னா டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிடலாம் இப்ப நான் டைரக்டா எழுத போறேன் a அப்படி நீங்க கொடுத்திருக்கிறதுனால a plus 1 a plus 5 அப்படி நமக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடைக்கும் a plus 1 into a plus 5 இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர் சோ இப்போ நம்ம 3rd-ஆ இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை முடிச்சிருக்கோம் அடுத்து நம்ம 4th எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் சோ இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துறோம் இதல பாத்தீங்கன்னா எல்லா டம்லயுமே -5 காமனா நம்ம கண்ணுக்கு தெரியுது சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த -5-அ காமனா வெளியில எடுத்துடலாம் சோ -5 எடுத்துட்டோம் பேலன்ஸ் a ஸ்கொயர் இருக்கும் அடுத்து மைனஸ் சிம்பல் இருக்கு நம்ம மைனஸ் வெளியில எடுத்ததனால இங்க என்ன சிம்பல் இப்ப வரும் பிளஸ் வரும் 35 எப்படி பிரிக்கலாம் 5 7 சார் 5 நம்ம வெளியில எடுத்துட்டோம் பேலன்ஸ் 7a அடுத்து 50 இந்த மைனஸ் வெளியில எடுத்ததனால இங்க பிளஸ் வந்துரும் 50 எப்படி பிரியோனா 5 10 சார் 5 நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்ப பேலன்ஸ் 10 இருக்கும் இப்போ நம்ம அப்ப என்ன ஃபேக்டரைஸ் பண்ணனும் a ஸ்கொயர் plus 7a plus 10 ஐ ஃபேக்டரைஸ் பண்ணனும் தட் இஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு 10 வேணும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா 7 வேணும் அந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன அப்படினு பார்க்கணும் நமக்கு பாக்கும்போதே தெரியுது 5 2s are 10 ஆட் பண்ணோம்னா நமக்கு 7 வரும் மல்டிப்ளை பண்ணா 10 வரும் இத ஸ்ட்ரைட் அவே நம்மளால எழுத முடியும் ஏனா a ஸ்கொயரோட இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்க 1 தான் அப்ப நான் எப்படி ஸ்ட்ரைட்டா எழுதலாம் இத a plus 5 into a plus 2 அப்படினு எழுதிட்டோம் into a plus 2 இது எதோட வேல்யூ அப்படினா minus 5 a ஸ்கொயர் minus 35 a minus 50 அப்படிங்கற இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ தான் இது சோ இத நம்ம எழுதி முடிச்சோம் இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஃபுல் क्वेश्चन எழுத போறோம் என்ன क्वेश्चन நமக்கு கொடுத்திருந்தாங்களோ அதை எழுத போறோம் இப்போ நான் क्वेश्चन எழுதுறேன் 2a ஸ்கொயர் plus 5a plus 3 divided by 2a ஸ்கொயர் plus 7a plus 6 divided by a ஸ்கொயர் plus 6a plus 5 divided by minus 5a ஸ்கொயர் minus 35a minus 50 இப்படி தான் क्वेश्चन கொடுத்திருக்காங்க இந்த டிவிஷன் சிம்பல் இருக்கு பாருங்க இத தான் இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனா மாத்த போறோம் அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுறேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் டம்ல எந்த சேஞ்சஸும் இல்ல அத நம்ம அப்படியே எழுதிக்கிறோம்
plus 3 divided by 2a square plus 7a plus 6 into the division symbol இப்ப என்னவா மாறி இருக்கு மல்டிப்ளிகேஷனா மாறுது and ஏற்கனவே நான் சொன்னேன் division is the inverse process of multiplication அப்ப division மல்டிப்ளிகேஷனா மாறும்போது பக்கத்துல இருக்கிற அந்த டம் இன்வர்ஸ் ஆகும் இன்வர்ஸ்னா நியூமரேட்டர் கீழேயும் டினாமினேட்டர் மேலேயும் அப்படியே மாறும் அப்ப நான் இத மேல எழுதணும் minus 5a square minus 35a minus 50 divided by a square plus 6a plus 5 so இப்படி நமக்கு என்ன ஆயிடுச்சு டம்ஸ்லாம் மாறிடுச்சு இது அப்படியே எழுதுறத விட நம்ம பிராக்கெட் போட்டு எழுதும்போது இன்னும் நமக்கு கிளியரா இருக்கும் சரி இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்ச வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணப் போறேன் இதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படினாக்கா 2a plus 3 into a plus 1 அப்படினு கண்டுபிடிச்சோம் divided by இதோட வேல்யூ என்னன்னா a plus 2 into 2a plus 3 into இந்த மேல இருக்கு இல்லையா அதுக்கு வேல்யூ நம்ம இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க minus 5 into a plus 5 into a plus 2 divided by கீழே இதோட வேல்யூ என்னன்னா a plus 1 into a plus 5 இப்போ என்ன டம் எல்லாம் கேன்சல் ஆகுதோ நம்ம கேன்சல் பண்ணலாம் இப்போ என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க a plus 1 a plus 1 கேன்சல் a plus 2 a plus 2 கேன்சல் a plus 5 a plus 5 2a plus 3 2a plus 3 பேலன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணே மட்டும் தான் இருக்கு என்ன இருக்கு பாருங்க minus 5 இவ்வளவு தான் இருக்கு and finally எப்பவுமே क्वेश्चनை கம்ப்ளீட்டா எழுதி அதோட ஆன்சர் என்ன அப்படினு ப்ராப்பரா எழுதி தான் முடிக்கணும் அதுதான் கரெகட்டான மெத்தட் சோ நம்ம இப்போ क्वेश्चन எழுதுறோம் divided by a square plus 6a plus 5 minus 5a square minus 35a minus 50 equal to minus 5 so இதுதான் third question ஓட first part குறிய answer thank you so இப்ப நம்ம third question ல fourth part பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம first part பார்த்தோம் இதுல இருக்க second part and third part நீங்க homework ஆ முடிச்சிருக்கீங்க so இப்ப நம்ம fourth part ல இந்த first term first எடுத்துக்கிறேன் 12t square minus 22t plus 8 பாக்கும்போதே தெரியுது இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு டேபிள் காமனா தெரியுது என்ன தெரியுது பாருங்க 2 is common அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 2 ஐ காமனா வெளியில எடுத்துடலாம் வெளியில எடுத்துட்டேன் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கறேன் 2 6 ஆர் 12 அப்போ இங்க 6 னு வந்துரும் 6t square minus 2 டேபிள்ல 2 11s ஆர் 22 சோ 11 போட்டுருக்கேன் 11t plus என்ன இருக்கும் 4 அப்படிን இருக்கும் so 2 into 6t square minus 11t plus 4 அப்படி நம்ம எழுதி இருக்கோம் இப்போ இங்க உள்ள இருக்கு இல்லையா இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் so equal to 2 into எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது t squareோட கோஎஃபிஷியன்ட் யூ 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும் லாஸ்ட்ல இருக்கறதையும் அப்போ 6 4s are 24 மல்டிப்ளை பண்ணா 24 வரணும் ஆட் பண்ணா 3 வரணும் so அந்த நம்பர்ஸ் என்ன அப்படி நம்ம சர்ச் பண்ணனும் இங்க 1 டேபிள்ல இருந்தே கூட வரிசையா போலாம் एक्चुअली 3 8s ஆர் போட்டு பாருங்க மல்டிப்ளை பண்ணுங்க 3 8s ஆர் 24 ஆட் பண்ணுங்க பிளஸ் 11 நமக்கு தேவை என்ன மைனஸ் 11 தேவைப்படுது அதனால இங்க நான் மைனஸ் சிம்பல் போட்டுட்டேன் இப்போ நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா மைனஸ் 11 வரும் சோ நமக்கு தேவையான பேர் இதுதான் ஆனா இங்க நம்மளால ஆன்சரை डायरेक्टली எழுத முடியாது ஏன்னா கோஎஃபிஷியன்ட் இருக்கு சோ நம்ம என்ன பண்ணனும் இந்த மைனஸ் 11t ஐ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் minus 3t minus 18 ஸ்ப்ளிட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டம் எந்த சேஞ்ச் இல்லாம அப்படியே இருக்கும் லாஸ்ட் டம்மும் அப்படியே தான் இருக்கும் இந்த minus 11t மட்டும் தான் மாற போகுது minus 3t then minus 8t plus 4 அப்படினு பிரிச்சிருக்கோம் இப்போ இதல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு டம்ல 3 காமனா இருக்கு வெளியில எடுத்துடலாம் t யும் காமனா வெளியில எடுத்துடலாம் சோ நான் 3t வெளியில எடுத்துட்டேன் 3 2s are 6 3 வெளியில எடுத்துட்டோம் பேலன்ஸ் 2 t square means t into t ஒரு t வெளியில எடுத்துட்டோம் பேலன்ஸ் t இருக்கு மைனஸ் சிம்பல் இருக்கு போட்டுட்டோம் இந்த 3 யும் வெளியில எடுத்துட்டோம் t யும் வெளியில எடுத்துட்டோம் அப்ப இந்த இடத்துல இது மொத்தமா எடுத்துட்டோம் சோ பேலன்ஸ் 1
ஏனா 3t into 1 தான் 3t அதனால இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 இருக்கும் இப்போ இந்த ரெண்டு டம்ல பாக்குறோம் 4 டேபிள் காமன் இந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் டம்ல இருக்கதனால அதையும் காமனா வெளிய எடுத்துறோம் இப்போ மைனஸ் 4 எடுத்துட்டோம் 4 2s ஆர் 8 மைனஸ் ஏ வெளியில எடுத்துறோம் அப்ப இந்த டம் பிளஸ்ஸா இருக்கும் 2t இருக்கும் நம்ம மைனஸை வெளியில எடுத்துறோம் அதனால பிளஸ் பிளஸ்க்கு அர்த்தம் என்ன தெரியுமா மைனஸ் இன்டு மைனஸ் தான் பிளஸ் அதுல நம்ம ஒரு மைனஸை வெளியில எடுத்துட்டோம் அப்ப இங்க பீந்து என்ன இருக்கும் மைனஸ் இருக்கும் 4 எடுத்துட்டதனால பேலன்ஸ் 1 இருக்கும் இப்போ பாருங்க அந்த ரெண்டு டம்ல எப்படி இருக்கு அப்படிን பார்க்கறோம் 2 அவுட்சைடுல இருக்கு 2t - 1 2t - 1 காமனா இருக்கு சோ அந்த 2t - 1 நான் எழுதிட்டேன் இன்டு இங்க என்ன இருக்கு பாருங்க 3t - 4 சோ இதையும் நம்ம எழுதிட்டோம் சோ இது எதோட வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் டம் நம்ம கொடுத்திருந்தாங்க இல்லையா 12t² - 22t + 8 இதோட வேல்யூ 2 × 2t - 1 × 3t - 4 சோ இதோட வேல்யூ தான் இது அடுத்து நம்ம கீழே இருக்க செகண்ட் டம் பார்க்கறோம் 3t இருக்கு அத நம்ம அதுக்கு மேல எதுவும் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்போ அடுத்து 3rd டம்க்கு போயிரோம் 3rd டம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கறோம் 3t² + 2t - 8 அப்படிን இருக்கு இப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க 3 × -8 - 24 மல்டிப்ளை பண்ணா -24 வரணும் ஆட் பண்ணா 2 வரணும் அந்த மாதிரி நம்பர்ஸ் வேணும் 6 × 4 = 24 ஆட் பண்ணா நமக்கு 10 வருது சப்ராக்ட் பண்ணா 2 வரும் பிளஸ் 2 வரணும்போது லார்ஜ் நம்பர் பிளஸ் ஸ்மால் நம்பர் மைனஸ் இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் அவே ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியாது ஏன்னா இங்க கோஎஃபிஷியன்ட் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் டம் அப்படியே எழுதுறோம் இந்த 2t-ஐ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் எப்படி பிரிக்கறோம்னு பாருங்க +60 - 14 பிரிக்கறோம் அடுத்து அங்க என்ன இருக்குன்னா -8 இருக்கு ஈக்குவல் டு காமனா என்ன இருக்கு 3 காமனா இருக்கு இந்த t²t-னா ஒரு t காமன் வெல் எடுத்துறலாம் அப்போ என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 எடுத்துட்டோம் t²-ல ஒரு t எடுத்துட்டோம் பேலன்ஸ் ஒரு t இருக்கும் 3 2s are 6 3 வெளியில எடுத்துட்டோம் பேலன்ஸ் 2 இருக்கும் இந்த t யும் நம்ம வெளியில எடுத்துட்டோம் இங்க மைனஸ் காமன் 4 டேபிள் ஆல்சோ காமன் அப்போ -4 எடுத்துட்டா இங்க t இருக்கும் மைனஸ் வெளியில எடுத்துட்டோம் சோ பிளஸ் 4 2s are 8 4 எடுத்துட்டோம் பேலன்ஸ் 2 இப்போ என்ன காமன் பாருங்க ரெண்டு டம்லயுமே t plus 2 காமனா இருக்கு சோ t plus 2 காமன் எடுத்துட்டா பேலன்ஸ் இங்க 3t - 4 அப்படிን இருக்கு தட் இஸ் தி செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 3t² + 2t - 8 = t + 2 × 3t - 4 அப்படி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு அடுத்து லாஸ்டா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு அது ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் அது நம்ம இப்ப பார்க்க போறோம் 2t² + 14 இருக்கு இதல என்ன காமனா எடுக்கலாம் 2 டேபிள் எடுக்கலாம் t எடுக்கலாம் எடுத்துட்டேன் அப்போ இந்த 2 எடுத்துட்டோம் t²-ல ஒரு t எடுத்துட்டோம் பேலன்ஸ் ஒரு t இருக்கும் இங்க 2 2s are 4 அப்ப ஒரு 2 இருக்கு இந்த t-ஐ நம்ம காமனா எடுத்துட்டோம் சோ இதுதான் லாஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டரைசேஷன் இப்போ நம்ம गिवन क्वेश्चन எழுதி ப்ரோசீட் பண்ண போறோம் சோ இப்போ நம்ம கொடுத்த क्वेश्चन எழுதி இருக்கோம் இடையில டிவைடட் பை சிம்பல் இருக்கு இப்போ இது நம்ம என்னவா மாத்த போறோம் மல்டிப்ளிகேஷனா மாத்த போறோம் மல்டிப்ளிகேஷனா மாத்தும்போது இந்த டிவிஷனுக்கு பக்கத்துல இருந்த அந்த டம் இன்வர்ஸ் ஆகும் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு மாறி இருக்கும் சோ அத தான் இந்த ஸ்டெப்ல நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஏற்கனவே இது ஒவ்வொன்னுத்துக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் இதோட வேல்யூ என்னமோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் இதோட வேல்யூ இங்க அந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் இப்போ எது கேன்சல் ஆகுது அப்படினு பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா t + 2 t + 2 கேன்சல் 3t - 4 3t - 4 என்ன ஆயிடுச்சு கேன்சல் பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படினு பார்க்கறோம் இந்த t கூட என்ன ஆயிடுது கேன்சல் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படினு பார்க்கறோம் 2 2s are 4 நியூமரேட்டர்ல 2 2 இருக்கு சோ 4 போட்டுட்டோம் அடுத்து இந்த ஒரு டம் இருக்கு 2t - 1 இருக்கு டிவைடட் பைல கீழ பாத்தீங்கன்னா 3 இருக்கு சோ இதுதான் நம்மளோட ஆன்சர் இப்போ நம்ம क्वेश्चन எழுதி இருக்கோம் 4 × 2t - 1 / 3 அப்படிን கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ திஸ் கம்ப்ளீட்ஸ் 4th பார்ட் சோ 3rd செம நம்ம முடிச்சிருக்கோம் தேங்க் யூ